ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் நிரந்தரமாக பண வரவை கொடுக்கக்கூடிய எத்தனையோ பரிகாரங்கள் நமக்கு சொல்லப்பட்டுள்ளது அதில் சிலவற்றை நாம் முயற்சி செய்து பார்த்திருப்போம் சிலருக்கு சில பரிகாரங்களில் உடனே பலன் கிடைத்தும் இருக்கும் சிலருக்கு சில பரிகாரங்களில் பலன் கிடைக்க கொஞ்சம் தாமதமும் ஏற்பட்டிருக்கும் அது அவர் அவர் கருமமினியை பொறுத்தது ஆனால் இப்போது சொல்லப்பட்டுள்ள இந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் பரிகாரங்களை உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் செய்து வாருங்கள் கட்டாயம் ஒரு நாள் இல்லை என்றால் ஒரு நாள் உங்களுக்கும் பணக்கார யோகம் நிச்சயம் கிடைக்கும் நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனலை பாக்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும் கோவிலில் லட்சுமி தாயாருக்கு வைத்த தாமரை பூவை நம் வீட்டிற்கு கொண்டு வந்து பச்சை நிற பட்டு துணியில் மடித்து பண வைக்கும் பெட்டியில் வைத்தால் போதும் வற்றாத செல்வ வளம் பெருகும் ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு வைத்த சந்தனத்தை நாம் பிரசாதமாக பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அந்த சந்தனத்தை தினந்தோறும் இன்றில் இட்டு வர பண கஷ்டம் நீங்கும் இந்த சந்தனத்தை சிறிதளவு பணம் வைக்க பெட்டியிலும் வைக்கலாம் ஸ்வர்ண அகர்சன பைரவருக்கு அபிஷேகம் செய்ய நீங்கள் பன்னீர் வாங்கி கொடுக்க வேண்டும் அப்படி அபிஷேகம் செய்த அந்த பன்னீரை கொண்டு வந்து நம்முடைய வீட்டிலும் பீரோவிலும் தெளித்தால் போதும் வீட்டில் பணமும் நகையும் சேரும் ஏகாதசி அன்று நம்முடைய வீட்டிலேயே பெருமாளின் திருபாதத்தை வரைந்து அதற்கு அர்ச்சனை செய்தால் போதும் சொந்த வீடு நிலம் வாங்கக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும் ஆடை ஆபரணம் அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய பெருமாளின் முகத்தில் தினந்தோறும் காலையில் கண்விழித்து வந்தால் போதும் எதிர்பாராத அதிர்ஷ்டம் நமக்கு அடிக்கும் தமிழ் மாதத்தை கணக்கு வைத்துக் கொள்ளுங்கள் தமிழ் மாதத்தில் முதல் திங்கட்கிழமை திருப்பதிக்கு செல்ல வேண்டும் அதே போல ஒவ்வொரு தமிழ் மாதமும் வரக்கூடிய முதல் திங்கட்கிழமை திருப்பதிக்கு செல்ல வேண்டும் இப்படி பனிரெண்டு மாதமும் பனிரெண்டு திங்கட்கிழமைகள் இப்படி திருப்பதிக்கு சென்று வந்தால் நீங்கள் கோடீஸ்வரர் ஆவது சத்தியம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் பசுமாட்டிற்கு உங்களால் முடிந்த உணவை வாங்கி கொடுத்தால் போதும் லட்சுமி கடாட்சம் பெருகும் பூஜை அறையில் இருக்கும் சுவாமிக்கு ஆராத்தி எடுக்கும் போது அதில் சுண்ணாம்பு சேர்க்கக்கூடாது மனிதர்களுக்கு மட்டுமே ஆராத்தி எடுக்கும் போதுதான் சுண்ணாம்பு சேர்த்து எடுக்க வேண்டும் சுவாமிக்கு குங்கும தண்ணீரில் கரைத்துதான் ஆராத்தி எடுக்க வேண்டும் அதுதான் லட்சுமி கடாசத்தை உங்களுக்கு கொடுக்கும் மழை பெய்யும் போது மலை தண்ணீரை பிடித்து வைத்துக் கொள்ளுங்கள் எலுமிச்ச பழத்தோலை அந்த தண்ணீரில் போட்டு கொதிக்க வைத்துக் கொள்ளுங்கள் எலுமிச்ச பழத்தோல் சாறு இறங்கிய அந்த தண்ணீரை வீட்டின் மூளை முழுக்களில் தெளித்தால் போதும் வீட்டை பிடித்த வறுமையில் நீங்கும் ஒரு சிறிய அகலமான பவுலில் எப்போதுமே ஒன்போது இலிமிச்ச பழங்களை போட்டு பிரிட்ஜில் வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் சமையலறையில் டைனிங் டேபிள் மேலே கூட வைக்கலாம் இப்படி செய்தால் வீட்டில் மகாலட்சியம் கடாட்சம் பெருகும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி